நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆதியாகமம் 30 அதிகாரம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். கோடு போட வேண்டிய வார்த்தை, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அதாவது தொடர்ந்து லேயாளுக்கு அடுத்தடுத்து 4 பிள்ளைகள், ரூபன், அடுத்தது சிமியோன், அடுத்தது லேவி, அடுத்து யூதான், 4 பிள்ளைகள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஐயன், நான் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவள், நான் அற்பமாக எண்ணப்பட்டவள் அல்ல, கர்த்தரால் நேசிக்கப்பட்டவள், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அடுத்து 3வது சிமியோனுக்கு அப்புறம் லேவி, ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், 4வது நான் அவரை துதிப்பேன் அப்படின்னு பேர் வச்சிட்டார். இப்போ இவளுக்கு ரொம்ப என்ன, என் பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். இந்த வார்த்தையை நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய மிஷினரிமார்கள் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஆத்மாக்களை கொடும், இல்லைனா நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை அதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி, அப்போ யாக்கோபு ராகேலை பார்த்து கோபம் கொண்டு, நான் என்ன தேவன், நான் தேவன் அல்லவே, உன் கற்பத்தை அடைத்திருக்கிறது அடைத்த கர்த்தர்லாம் உன் தேவன் அல்லவோ, உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா அப்படின்னு கேட்குறேன். அப்போ பிள்ளை கொடுப்பது தேவன் அப்படிங்கிறத பார்க்க, இங்கே ஒரு காரியத்தை இந்த 30 வசனங்களை வாசிக்கும் போது பார்க்கலாம். இவன் வேலையே பிள்ளைப்படுத்து பழக்கிறது தான் வேலைன்னு. ஆமாம், குடும்பத்தினுடையதான நோக்கமே, குடும்ப நோக்கமே அவன் சூத்திரம். மனு வர்க்கத்தின் பெருக்கத்துக்காக தான் திருமணமேவா. திருமணம் எதற்காகன்னு சொன்னால், அதுக்கான காரணங்களை சொல்லும்போது நம்பர் 1 காரணம் வந்து என்னென்னா, மனு வர்க்கத்தின் பெருக்கத்துக்காக கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தினார். 2வது, சபைக்குள்ளே ஆமேன் ஸ்தோத்திரம் பேசித்தனம் உபச்சாரம் இல்லாமல் இருப்பதற்காக தேவன் ஆமேன் விவாகத்தை ஏற்படுத்தினார். 3வது ஆமேன் ஸ்தோத்திரம், ஸ்திரீ புருஷர் ஒருவரால் ஒருவர் கிடைக்கக்கூடிய ஆறுதல், மகிழ்ச்சி, சமாதானம், இவைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பெற்றுக்கொள்வதற்காக, இணையாக துணையாக இருப்பதற்காக விவாகம் ஏற்படுத்தப்பட்டதான். 4வது ஒரு காரணம் சொல்லுவாங்க, பிள்ளைகளை தேவ நாமத்துக்கென்று மகிமைக்காக வளர்த்தெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, நல்ல பக்தி உள்ள சந்ததி உருவாவதற்காக. 4 மிக முக்கியமான ஒன்று. 5வது, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆக்கில்லா பிரஸ்கில்லா அவங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டதான், ஆமென் திருமணம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு. அப்போ மனு வர்க்கத்தின் பெருக்கத்துக்காகத்தான் திருமணங்கிறது இந்த 30 அதிகாரத்தை கொண்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா வரிசையாக 12 பிள்ளைகளை பெற்றதை பற்றியே தொடர்ந்து பெற்றான் பெற்றான்னே போகும் வந்து பார்க்குறோம். சரி, அப்போது அவள் என் வேலைக்காரியாகி பில்கால் இருக்கிறா, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும், அவளாகிலும் என் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியை பில்காலை மனைவியாக கொடுக்குறான். யார் இந்த வேலையை செய்கிறது? ஆமாம், ராகேல் சேர. அதாவது சம்பவங்கள் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறத, 12 பிள்ளைகளும் ஒரே தாய்க்கு, 12 பிள்ளையும் ஒரே தாய் பெற்றெடுத்தாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், நாம் அதை குறித்து பார்க்குறோம். சொல்லப்போனால் ராகேல் பெற்றெடுத்தது 6 பிள்ளைங்க,
பில்கால் பட்டது ரெண்டு பிள்ளைங்க, அப்போ சில்பால் பட்டது ரெண்டு பிள்ளைங்க, அடுத்தது ராகல் பெற்றது ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை ஒன்று லேயால் பெற்றெடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு குமாரனை பில்கால் வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறார். அப்போ ராகல் என்ன சொல்கிறார், என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை ஆமாம் ஆண்டவர் கொடுத்தார்னு அவனுக்கு தான் என்று பெயரிட்டார். தான் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்தார் அப்படின்னு அவர் சந்தோஷமாக, அதாவது எந்த ஒரு பிள்ளை பேர் வச்சாலும் கடவுள் பேர் வைக்கிறது வழக்கம். இப்போ தான் வந்து கடைசி சாமி ஆகிட்டாங்க. சான் வந்து தான், ஒவ்வொரு பேரும் ஒரு முக்கியமான கடவுளுடைய பெயர்கள். தான் சொன்னால் கர்த்தர் நியாயம் செய்கிறவர், கர்த்தர் நியாயம் செய்கிறவர், கர்த்தர் நீதி செய்கிறவர் தான். அப்போ மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாக பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ரெண்டாம் குமாரர் பெறா. அதுக்கு அவர் சொல்கிற மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி நப்தலின் பேர் வச்சார். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நான் அப்போ முதல் பேர் வைக்கும்போது தேவனுடைய பேராக வச்சுட்டா, ரெண்டாவது நான் மேற்கொண்டேன்னு சொல்லி அவன் ஸ்தோத்திரம், அதை நினைவு கூறுவதற்காக அவன் மேற்கொள்கிறவன், கர்த்தர் எப்போதும் மேற்கொள்கிறவர், நான் மேற்கொள்வேன், மேற்கொண்டேன், ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஆமென் சொல்லி மேற்கொள்ளுகிறவன் அப்படிங்கிற பெயர். நப்தலி அப்படின்னா மேற்கொள்ளுகிறவன், எதையுமே மேற்கொள்ளுகிறவன். அப்போ லேயால் தன் பிள்ளை பேர் நின்று போனதை அறிஞ்சு அவள் என்ன செய்கிறா, சில்பாவை அழைத்து அவனுக்கு மனைவியாக, மூணாவது மனைவியாக என்ன செய்கிறாரு, நாலாவது மனைவியாக. அப்போ மூணாவதாக பில்கால யாருக்கும் ராகல் பில்கால கொடுத்த, இப்போ நாலாவது மனைவியாக லேயால் நினச்சிக்கிற சில்பால். இதெல்லாம் பார்க்க சிரிப்பாகவும் இருக்குது, ஆனால் இப்போ அவங்க 12 பேரும் எப்படி வந்தாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அது நடந்த சம்பவங்கள். அன்றைக்கி வந்து அவன் கல்யாணம் கட்டியிருக்கான், நாலு மனைவியை கல்யாணம் கட்டியிருக்கிறேன், நாலு மனைவிக்கும் சேர்த்தா 12 பிள்ளைங்க அப்படிங்கிற கணக்கை நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ யாக்கு மனைவியாக கொடுக்குறான், அவள் பேர், அவளுக்கு காத்துன்னு ஒரு பேர் வைக்கிறான், ஏராளமாகிறது என்று. அதாவது இப்போ வீட்டில் எண்ணிக்கை கூடுது பார்த்தீங்களா, கூடுகிறது என்று, கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஏராளம், பெருக்கம், தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார், தேவன் பெருக பண்ணுகிறவர், காத் தேவன் பெருக பண்ணுகிறவர் அப்படின்னு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்போ பேர் பண்ணலாம், நீங்கள் ஏதாவது பேர் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ அப்படி பேர் சிந்தித்து பேர் வைங்க. தேவன் நமக்கு செய்கிற காரியங்களை ஆசீர்வாதத்தை சொல்லி, தேவன் நமக்கு யாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அல்லது அந்த நபர் யாராக மாறப்போகிறான் அப்படின்னு. அப்போ காத்து வந்து ஏராளமாக போகிறான், அவன் ஏராளமாக போகிறவன், கர்த்தர் ஏராளமாக்குகிறவர், பெருக பண்ணுகிறவர். அப்புறம் அவள் சில்பால் வந்து இன்னொரு பிள்ளையை பெற்று எடுக்கிறார், அவனுக்கு ஆசேர்னு பேர் வைக்கிறான். நான் பாக்கியவதி, அந்த பாக்கியவதி ஃபார்ச்சூன், நான் பாக்கியவதி, நான் அதிர்ஷ்டசாலி, நான் அதிர்ஷ்டசாலி, நான் பாக்கியவதி, ஆசேர், நான் மகிழ்ச்சி, பாக்கியவான்னு சொன்னால் நான் மகிழ்ச்சிகரமாக, ஆசேர் தேவன் நம்மை மகிழ பண்ணுகிறவர். ஆமாம், இந்த ஆசேர் என்று சொன்னால் மகிழ பண்ணுகிறவன் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அநேகரை மகிழ பண்ணுகிறவன், அநேகரை சந்தோஷப்படுத்துகிறவன், ஆசேர்னு பேர் வச்சான். அப்புறம் 14 ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்குறோம், ஒரு சம்பவம். அப்போ அந்த தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அதை வந்து அம்மா லேயால்கிட்ட கொண்டு கொடுக்குறான். அப்போ அந்த தூதாயும் கனியை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உண்டு அந்த காலத்தில். அப்போ ராகேல் லேயாலை நோக்கி, உன் குமாரனை ராகேல் கேட்குறா, லேயாலை பார்த்து, அம்மா அந்த தூதாயும் கனியை எனக்கு ஒன்று தாம்மா, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறனே, அந்த தூதாயும் கனி சாப்பிட்டான்னு. அப்போ அவள் என்ன சொன்னால், தூதாயும் கண்ணி தரமாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ராகேல் அவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பேசி கடைசியில் ராகேலுக்கு என்ன செய்து, குழந்தை பிறக்குது. அன்றைக்கி ராகேலுக்கு என்ன செய்து, ராகேலுக்கு குழந்தை பிறக்குது, இன்னொரு பையன் பிறக்கிறான், ஐந்தாவது குமாரனை அவள் பெற்றெடுக்கிறாள். யாருக்கு பிறகு, யூதாவுக்கு பிறகு. ஆனால் இந்த கணக்கு இப்படி பார்த்தீங்கன்னா, யாருக்கு பில்கால்க்கு ரெண்டு போச்சு, இப்போ 6, 6, 8, இது 9வது பையன். யார் 9வது பையனுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறா, இசக்கார் அப்படின்னு பேர் வைக்கிறா, இசக்கார். அப்போ என்ன இசக்கார், எனக்கு கொடுத்த பலனை எனக்கு தந்தார், நான் எதை நான் கொடுத்தேனோ அதை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன், பதிலீடாக பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் நமக்கு, ஆமீன், கர்த்தருக்காக இழந்தவர் ஒருவரும் ஆமீன் என்ன செய்வதில்லை, நஷ்டப்படுவதில்லைங்கிற மாதிரி கர்த்தருக்காக கொடுத்ததை அவள் பெற்றுக்கொண்டார். என்ன கொடுத்தா, ஆமீன் ஸ்தோத்திரம், நான் கொடுத்தேன், அதனால் நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் திரும்ப தருகிறவர், இழந்து போனதை திரும்ப தருகிறவர் அப்படிங்கிற பேர் இசக்கார். நாம் இழந்ததற்கு பதிலீடாக தருபவர் இசக்கார், தேவன் இசக்காராக இருக்கிறார். ஸ்தோத்திரம்.
அப்போ அதான் அதனுடைய அர்த்தம். தேவன் திரும்ப நம்முடைய பலனை தருகிறவர். இந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்களை கொண்டும் தேவனை நாம நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் துதிகளின் பாத்திரர், அது யூதா. அப்போ கர்ப்பவதியாகி என்ன செய்கிறாரு, யாக்கோபு ஆறாம் குமாரனை பெறுறா. அந்த ஆறாம் குமாரனுக்கு பேர் செபுலோன் அப்படின்னு பேர். செபுலோன் என்ன அர்த்தம், உயர்த்தப்பட்டவன். அப்போ ஆண்டவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் என்னோடு கூட இருப்பார், வாசம் பண்ணுவார். அவர் பேர் வைக்கிறார், என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுவார், என்னுடனே வாசம் பண்ண, என்னோட என்னோடு கூட இருப்பார் லேவி, என்னோடு கூட வாசம் பண்ணுவார் செபுலோன். அவன் உயர்த்தப்பட்டவராக இருப்பார், என்னோடு கூட இருக்கிறவர் உயர்த்தப்பட்டவர் அப்படின்னு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பேர் வைக்கிற தீனாள்ங்கிற பேர். இந்த தீனாள்ங்கிற பேர் வந்து தான் அப்படிங்கிறதுலேருந்து, தான் என்பதனுடைய தான் வந்து ஆண் பிள்ளை பேர், தீனால் பெண் பிள்ளை, தான்லேருந்து வந்த தானால் தானால் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் நியாயம் தீர்க்கிறவர் அந்த தீனால். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார், ராகேலை ஆண்டவர் நினைத்தருகிறார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், குமாரனை தருகிறார். அந்த குமாரனை ஆண்டவர் நிந்தையை நீக்கிவிட்டார்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு யோசேப்பு அப்படின்னு பேர் வைக்கிறார். பெருக்கம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாரு, என்னுடையதான அந்த கர்த்தர் எனக்கு இன்னும் ஒரு குமாரனை கர்த்தரனை தருவார்னு சொல்லி யோசேப்புன்னு பேர் வைக்கிறார். என்னை பெருக பண்ணுவாருங்கிற ஒரு விசுவாசத்தின் பேர் அங்கே வைக்கிறார். ஆச்சரியமான பேர் அல்லவா. யோசேப்பின் பேர் என்ன அர்த்தமாக, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு இன்னொரு பிள்ளையும் இருக்குது, கர்த்தர் எனக்கு இன்னொரு குமாரனை தருவார்னு சொல்லி யோசேப். யோசேப்புனா இதோடு நின்று போகிறதில்ல, இன்னும் ஒன்றையும் கர்த்தர் தருவார், எனக்கு சேர்த்து தருவார், பெருக்கத்தை தருவார், எனக்கு இன்னும் கூடுதலாக என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி யோசேப்பின். இப்போ 11 பிள்ளைகளுடைய பேரை பார்க்க. அப்போ யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும், நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், அன்படத்தில் சேவித்த சேவகத்தை அறிந்திருக்கிறேன்னு லாபானோட பேசுகிறார். அப்போ லாபான் சொன்னால், உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்தானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தா என்று குறிப்பினால் அறிந்தேன். இப்போ நீ வந்ததுக்கப்புறம் நானும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா, உன் சம்பளம் என்னதுன்னு சொல்லி நான் இப்போ உனக்கு சம்பளம் தர்றேங்கிறான். இப்போ எது நாள் வரைக்கும் வேலை செஞ்சிட்டான், யாருக்காக, 7 வந்து ராகேலுக்காக, 7 லேயாளுக்காக 7 ஆயிடுச்சு. அப்போ 7 வேலை செஞ்சுருக்கான். 14 காலகட்டத்தில் அவனுக்கு என்ன செய்து அவனுக்கு குழந்தைகள் பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். 14 காலகட்டத்தில் பிள்ளைகளையும் பெற்றெடுத்து ஒரு இவனும் ஓரளவு வளர்றான். அப்போ உன் சம்பளம் என்னன்னு சொல்லுப்பாங்கிறாரு நிறைய தரேன். அதற்கு அவன் சொல்கிறான், உண்மை சேவித்த விதமும் உங்களுடைய மந்தனிடத்து இருந்த விதமும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தமை ஆசீர்வதித்தனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுறது எப்போ அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, அதுக்கு நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். அப்போ யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கு போய் உங்களுடைய மந்தையில் பார்வையிட்டு அவள் புள்ளியும் வரியும் கருப்பு உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்துடுறேன். அதாவது புள்ளி வரி, புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான கருப்பு ஆடுகளெல்லாம் தனியாகவும், அதே மாதிரி வரியும் புள்ளியும் இருக்கிற வெள்ளாடெல்லாம் தனியாக, கருப்பு தனியாக வெள்ளாடு தனியாக பிரித்து விடுறேன் அப்படிங்கிற. இப்போ இதை சொல்லும்போது உங்களுக்கு பார்க்கலாம்ல, கருப்பு நிறமுள்ள வெள்ளியா வெள்ளாடு, ஆமாம், அப்புறம் வெள்ளை நிறமுள்ள வெள்ளாடுகளை வரி, செம்மறியாடுகள் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் ரெண்டும் என்ன செய்கிறாரு, ஆமாம், ஒன்று கருப்பாக இருக்கிறதும் அப்படி இப்படி நீ சம்பளமாக இருக்கட்டும் அப்படின்றார். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகியவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதி விளங்கும், புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டு, இது புள்ளியும் வரியும் இல்லாமல், புள்ளியும் வரியும் மட்டும்தான் இவனுக்குரியது, அப்புறம் கருப்பான செம்மறி ஆடு இவனுக்குரியது, ரெண்டும் சொல்லிட்டான். கருப்பானது புள்ளி வரி போட்டது என்னுடையது, மற்றதெல்லாம் மற்ற கலரெல்லாம் வெள்ளை கலரோ அல்லது வேறு இந்த சிவப்பு கலரோ வேறு எந்த அப்படிலாம் சொல்லிட்டான். அதுக்கு லாபான் சொன்னபடியே ஆகட்டும் சொன்னான். அந்நாளில் கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையில 3 பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். ரெண்டு ஆடு ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அதெல்லாம் தனியாக
அந்த பக்கம் வச்சுட்டா இங்கே எப்படி இவன் இந்த பக்கம் உள்ளது இவன் மேய்க்கிறான், யார் மாமனாருடைய ஆடுகளை இவன் மேய்க்கிறான், இவனுடைய ஆடுகளெல்லாம் யார் மேய்க்கிறான், இவனுடைய பிள்ளைகளை மேய்க்க சொல்கிறான், இவனுக்கு தான் பிள்ளைங்க வரிசையாக இருக்குது, பிள்ளைகிட்ட மேய்க்க விடுறான். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடக்கூடாது, ஓடி போயிடக்கூடாதுங்கிறக்காக மூன்று நாள் பிரயாண தூரம் வச்சு லாபாண்டு மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்ச்சி விடுறான். அப்போ பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை அருண்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களையும் தொட்டிகளையும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் அவ புள்ளியும் வரியும் உள்ளதுமான குட்டிகளை போட்டது. இதில் ஒரு காரியத்தை இவனுக்கு இவன் எப்படி இந்த தந்திரம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நாம் பார்க்கிறவைகள் நம்முடைய மனதில் பதிகிறது, அது அதுக்கு அது அது அதற்கு ஒரு உருவாக்கும் திறன் இருக்கிறது. நாம் எதை பார்க்கிறோமோ அதை போல் அது நமக்குள் உருவாக்கும் ஒரு செயலை செய்கிறது. நீ எதை பார்க்கிறாயோ அது உனக்குள் ஒன்றை உருவாக்குகிறது. நீ எதை பார்க்கிறாயோ அது அதற்கு ஏற்ற உணர்வுகள் உனக்குள்ளே வருகிறது. நாம் கேட்கறதுனாலே சில உணர்வுகள் ஏற்படுது, பார்ப்பதுனாலே சில உணர்வுகள் நமக்குள்ளே வருகிறது. அதனால் பார்க்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீ எதை பார்க்கிறாயோ அது உனக்குள்ளே ஒன்றை உருவாக்குறது. அது எதன் வரைக்கும் போகுதுன்னா கன்செப்ஷன், அதாவது கற்பந்தரிக்கிற வரைக்கும் அதனுடைய விளைவை நாம் கற்பந்தரிக்கிறோம். எதை நாம் பார்க்கிறோமோ அதனுடைய விளைவை நாம் கற்பந்தரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினால நீ எதை பார்க்கிறாய் என்பதை குறித்து கவனமாக இருங்கள். ஆகையினால தான் தரிசனம் எவ்வளோ முக்கியம். நீ எதை தரிசிக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் இங்கே இருந்து ஒரு குரூப் அங்கே போயிட்டே இருக்குது. புள்ளி வருமான குட்டியை போடுது, அது அதெல்லாம் பிடிச்சி என்ன செய்கிறான், மூணு நாளைக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் லாபம். ஆடுகளை லாபாண்டு மந்திர கலப்பு நிறமானவர்களும் கருப்பு நிறமானவற்றுக்கு எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபாருடைய மந்திரையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக்கொள்வான். பலத்த ஆடு பொழியும் போது அந்த கொப்புகளை எதிரே பொழியும்படி ஆக்கவு போடுவானா, நம்ம பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவள் போடாமல் இருப்பானா, இதனால் பலவீனமானவர்கள் எல்லாம் லாபான சேருமா, பலமுள்ளவர்களெல்லாம் யாக்கோபு சேர்ந்துச்சு. இவ்விதமாக அந்த புருஷன் யாரை சொல்கிறார், யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து பெருகி திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அவனுக்கு அடுத்தடுத்த ஆட்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் தேவைன்னா அப்போல்லாம் அவன் சேர்த்துக்கிட்டான், வேலைக்காரர்களை சேர்த்துக்கிட்டான், அதுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களை சுமந்துட்டு போகிறதுக்கு ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அவர் சுமந்து கொண்டு பெரிய பணக்காரனாக பெரிய சீமானாக கர்த்தரவனை மாற்றினார். இன்றைக்கி இந்த விஷயத்தில் நாம் 30 அதிகாரத்தில் பார்க்கும்போது பிள்ளைகள் ஒரு 11 பிள்ளைகள் பிறந்ததான வரலாறு. இப்போது சீனாய் அந்த மலை அடிவாரத்தில் சீனாய் மலை அடிவாரத்தில் சீன் வனாந்தரத்தில் மோசே இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தாருக்கு, நீங்கள்லாம் யார், உங்களுடைய அம்மா யார், அப்பா யார், யாக்கோபு, உங்கள் அம்மா யார், நீங்கள் எப்போ பிறந்தீங்க, உங்களுடையதான உங்கள் கோத்திரத்துக்கான பேருக்கான அர்த்தம் என்ன, நீங்கள் எப்படி ஆண்டு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு, நாமெல்லாம் யார், அப்போ தீனால்னு ஒரு சகோதரி உண்டு நமக்கு, இந்த பெரியவங்கள்லாம் அந்த காலத்து தாத்தா மாதிரி கதை சொல்கிற மாதிரி, நம்ம தாத்தாவுக்கு சின்ன தாத்தாவுக்கு அப்போ சின்னம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு அப்படிலாம் பேசுகிற மாதிரி, ஆமாம் சில ரெண்டாந்தரம் கட்டி கொடுத்தாங்க அப்படி இப்படிலாம் பேசுவாங்கல்லவா, இந்த மாதிரியான அந்த பேச்சு அவ்வளோ கதைகளையும் சொல்லி எப்படி அவனை ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி அங்கே நாம் இந்த கதைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்குறோம். நான் ஏற்கனவே திருமணத்துக்கான காரணங்கள் நான் உங்களுக்கு ஒரு 4-5 காரியங்களை நான் சொன்னேன். ஒன்று, ரெண்டாவது நாம் பார்க்கிறவைகள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னு பாருங்கள். நாம் எதை பார்க்குறோமோ அதை நாம் கர்ப்பந்தரிப்போம், கற்பந்தரித்து பெற்றுக்கொள்வோம். அப்போ பார்க்கிறவைகளை குறித்து, நீங்கள் எதை கேட்குறவைகளை குறித்து அம்மன் ஸ்தோத்திரம், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கேட்குறதை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எதை கேட்குறீர்கள் என்பதிலையும் கவனமாக இருங்க. எதை பார்க்கிறீர்கள் என்பதை குறித்தும் கவனமாக இருங்க. எதை பேசுகிறீர்கள் என்பதை குறித்தும் கவனமாக இருங்க. எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை குறித்தும் கவனமாக இருங்க. எதை செய்கிறீர்கள் என்பதை குறித்தும் கவனமாக இருங்க. பார்க்கிறது, கேட்கறது, பேசுறது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது, இவைகள் எல்லாம் நம்முடைய என்ன நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருது. அது நமக்கு நம்ம அதனுடைய விளைவுகளை நாம் அறுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதாக. ஆமென். ஆதியாகமம் 30 அதிகாரத்தை பார்க்குறோம். ஆதியாகமம் 30 அதிகாரத்தில்
யாக்கோபு அதுவரையிலும் தன்னுடையதான மனைவிமாருக்காக கிட்டத்தட்ட 7 7 14 வருடங்கள் சேவை பண்ணியிருக்கிறார். அதுக்கு பின்பதாக என்ன செய்கிறார், சம்பளத்தை கேட்குறார். சம்பளம் தன்னுடையதான மாமனாரால் நியமிக்கப்படுகிறது. அந்த சம்பளத்தை அவர் என்ன செய்கிறார், அதில் பின்னாடி வரும்போது பார்த்தா 10 முறை என் சம்பளத்தை மாற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான அந்த ஒரு சூழ்நிலையில் 10 முறை மாற்றினாலும் அவர் என்ன செய்கிறார், விசுவாசத்தோடு இருக்கிறார். ஆனால் அவருக்கு யாக்கோபுக்கு கத்துற ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை தடவை மாற்றினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் அந்த குட்டி என்ன செய்யுமா போடும். வரியும் கலப்புமான வரியும் புள்ளியுமான நிறம் வேணும்னு சொன்னால் அது மாதிரி போடும், அல்லது கருப்பு நிறம்னா அதை மாதிரி குட்டி போடும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கத்துற அவருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்ம ஒருவேளை நம்ம மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம், மற்றவர்களால் நம்ம பல முறை நமக்கு நம்முடையதான கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவன் உன்னதமான தேவன் தருவார். அதனால நம்ம ஜெபிப்போமா, இரக்கமும் கிருபை இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கத்தாவே அப்பா ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் அவன் குறைவுகள் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் கத்தாவே அநேகர் இருக்கிறதான இந்த சூழ்நிலையில் கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற கடின உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கத்தாவே கொடுக்கப்படவில்லை என்றாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தாவே நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகத்தை கொண்டாகிலும் ரட்சிப்பது உமக்கு கத்தாவே தடையில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வர்த்திக்க பண்ணுவீராக கத்தாவே, நன்மையினால் திருப்தியாக்குவீராக, ஆமை பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீர். நீர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.